ஹாய் நண்பா நண்பி, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கும் போல் வழக்கம் போல் சில பேத்துக்கு போர் அடிச்சிருக்கும், சில பேர் அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், நான் சும்மாவே தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன், எனக்கும் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில், என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லாக்டவுனில் அப்படின்றத சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில், நானும் அதை பின்பற்ற முடியுமான்றதை பார்க்குறேன். நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இது பார்க்க போறோம். நேற்று ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்க என்டர்டெயின்மெண்டா பண்றீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, இப்படி என்டர்டெயின்மெண்டா பண்ணலான்ட்டு நான் ஒரு வீடியோ இப்ப பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. அது என்னன்னா, இப்ப இந்த கொரோனான்ற ஒரு திருக்கிடும் ஒரு சூழ்நிலையில போய் கொண்டிருக்க இந்த மக்கள் இடையே நம்ம 2K கிட்ஸ் இருக்காங்களே, 2K கிட்ஸ், 90 கிட்ஸோ யாரும் தெரியல, ஆனா பறக்க விட்டுட்டு இருக்காங்க. கொரோனாவை மீம்ஸை வச்சே பறக்க விட்டுட்டு இருக்காங்க. கொரோனா அந்த மீம்ஸை பார்த்தே பயந்து ஓடிடும் போல அந்த அளவுக்கு இருக்கு. இதுல எனக்கு பிடிச்ச டாப் 10 கொரோனா மீம்ஸ் அப்படின்றத எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இப்ப ஸ்கிரீன்ல வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாப் 10ல இருக்கிறது இந்த மீம்ஸ் தான். கொரோனாவை கரோனா என குறிப்பிடும் சில ஊடகங்கள். கொரோனா சொல்லுறதுக்கு நல்ல வேலை கரீனான்னு சொல்லல. டாப் 9ல இருக்கிறது இந்த மீம்ஸ் தான். எது கொரோனா வைரஸா, எட்ரா எட்ரா அந்த நீலவேம்பு கசாயத்தை. டாப் 8ல இருக்கிறது இந்த மீம்ஸ் தான். ஆஃப்டர் ட்ரிங்கிங் நீலவேம்பு கசாயம், டே இப்போ வர சொல்ற அந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு இப்போ அவரா பேசுறாங்க தமிழ்நாட்டு. டாப் 7ல இருக்கிறது இந்த மீம்ஸ் தான். வைரஸ்னு கூட பயம் இல்லாம மீம் போட்டு விளையாடுறாங்க சார் அப்படின்னு கொரோனா சொல்லுது. டாப் 6ல இருக்கு இந்த மீம்ஸ் தான். என்னடா என்ன லுக் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பேக்குள்ள பார்த்தது போலி பெருமட்டே பேசுறியா அப்படின்னு தமிழ்நாட்டு சொல்றாங்க. டாப் 5ல இருக்கிறது கொரோனாவை பார்த்து சைனா பீப்புள்ஸ் கேட்குறாங்க, ஏன் திரும்பி வந்துட்டு மீன் போடலாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் 4ல இருக்கிறது மீன்ஸ் தான், கண்ணில் பார்த்தா கொரோனா வந்து சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அப்போ அது என்ன தெரியுதுன்னு பார்க்குறாங்க அந்த மீன்ஸ். டாப் 3ல இருக்கிறது கொரோனா சொல்லி, இதெல்லாம் யார் காரணம், ஏழாம் நிலையை கடமைக்கு ஏறுமுக தான் காரணம்னு சொல்லி ஒரு கொரோனா மீன்ஸ். டாப் 2ல இருக்கிறது ரிட்டர்னிங் ஃப்ரம் ஃபாரின் காய் வர்றாங்க, அவங்கள பார்த்து மொதல் வரவேற்கிறது தென் நவ் இப்போ வரவேற்கிறது கள்ளக்கட்டி எடுக்குது. டாப் 1ல இருக்கிறது செம்மா மீம்ஸ் மேலே, என் யுவர் ஃப்ரெண்டு ஆர்டருடைய மாஸ்க்கும் கொரோனா வைரஸ் ப்ரொடக்ஷன், அவங்க வந்து கொரோனா வைரஸ் ப்ரொடக்ஷனுக்காக மாஸ்க் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, அது எங்கேருந்து வருதுன்னா சைனாவிலிருந்து. அப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன நண்பா நண்பி, அந்த மீம்ஸை பார்த்துருப்பீங்க, என்னால் முடிஞ்சது என்னால் எடிட் பண்ணி டாப் 10 எனக்கு பிடிச்ச ஒரு மீம்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜென்ரேஷன் தமிழா ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் நம்பா, பி ஹாப்பி, பீஸ் ப்ரோ.